நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இவ்ளோ கேட்டும் அவன் தமிழரசியை விட்டு கொடுக்கல, அதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். நிஜமா தப்பு பண்ண அவள அவன் விட்டு கொடுக்கல, ஆனா தப்பே பண்ணாத என்ன நீ தூக்கி எறிஞ்சிடறன்னு சொன்னல்ல. சாரி, நீ என்ன நிஜமாலே தப்பா நினைக்காத வரைக்கும் நான் சொல்லுவேன். நீ எப்படியும் என்ன மன்னிப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் தைரியமா அந்த தப்பா பண்ண. ஓகே, நீ போய் என்கிட்ட கோவப்படுவியா இல்ல நான் போனா என்ன விட்டுட்டு போயிருவியா? அப்படி ஏமல் நம்பிக்கையா? அது அப்படிதான். சில விஷயங்களை கண்ணை மூடிட்டு நம்பணும், அப்பதான் சரியா வரும். ஒருவேளை அது பொய்யாச்சுன்னா கஷ்டமா இருக்காதா? கண்டிப்பா இருக்காது, ஏன்னா பொய்யாறப்போ அவன் இருக்க மாட்டான். மனுஷங்கிறவன் அவன் நம்பிக்கை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். எப்ப அந்த நம்பிக்கை பொய்யா போதோ அதுக்கு மேல அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. என்ன பாக்குற? ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை கூட யோசிக்கலாம், ஆனா அதை 1 தடவை நம்பிட்டா அதுக்கப்புறம் நம்மளை அவன் கொலையே செஞ்சா கூட நம்ம நல்லதுக்காக தான் செய்யறான்னு நம்பணும். அதுதான் இந்த கார்த்தியோட பாலிசி. இப்ப ஏன் சீரியஸ் ஆகுற? இல்ல இல்ல, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? சரி, வேற எதுனா பேசலாமே. நீ இவ்ளோ பண்ணியும் அவன் மனசு மாறலையே. அவன் எப்பவுமே அப்படிதான், சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிப்பான். இன்னொரு தடவை பேசினா சரியாயிடுவான். அப்போ பேசு. இந்த தடவை வேணான்னு பாக்குறேன். ஏன்? இது அவனோட டர்ன். அவன் தான் எங்க நட்பு எவ்வளவு ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணும். நான் அவனுக்கு எத்தனையோ தடவை விட்டு கொடுத்து புரிய வச்சிட்டேன். இதுல அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலனா எடுக்கலனா அவனுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நானும் அவனை கம்பல் பண்ண மாட்டேன். எப்படிடா இருக்கு சங்கராபரன் படத்தில் வர சோமயாஜுல் மாதிரியே இருக்கிற? அந்த படம்லாம் பார்த்ததே இல்லடா. ஆ, மைக்கேல் மதன காமராஜனில் வர பாலக்காட்டு கமல் மாதிரியே இருக்கிற. வேட்டி மட்டும் கட்டினா காலேஜ்லேருந்து நான் மூட்டை கட்ட வேண்டியது தான். வேணாம் விடு, விபூதியே போதும். டேய், என்னையை வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே. அப்படிலாம் இல்லை மச்சான், எங்களால் புரிஞ்சது எங்களால் சேரணும், அதான் எங்கள் ஆசை. சேர்க்கிறேன்னு சொல்லி என்னை போட்டுக்கிட்டு தள்ளுறாதீங்கடா. மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல, ராத்திரி பூரா மனப்பாடம் பண்ணினேன். அதை அப்படியே அடிச்சு விடு. பட்டை ருத்ராஜ கொட்டை மந்திரம் இதுக்கு மயங்காத ஐயர் பொண்ணு உண்டா? மயங்கெல்லாம் ஒண்ணும் வேணாம், மரியாதை பேசினாலே போதும். மரியாதை தானே பயங்கரமா கிடைக்கும், கவலைப்படாத. ஒரு சின்ன கரெக்ஷன், பட்டைக்கு பதிலா நாமும் போட்டிருக்கலாம். ஆமாண்டா, அப்படியே கையில மஞ்சள் துணி கட்டின சொம்பியும் கொடுத்துருந்தீங்கன்னா வீடு விடா கோயந்தா கோயந்தான்னு கலெக்ஷனை போட்டிருக்கலாம். மாப்பிள, உனக்கு அந்த தெய்வமே துணை இருக்கு, பயப்படாத. தெய்வம் துணை இருந்தா பரவாயில்லடா, கூட நீங்க இருக்கீங்களே அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அசோக், பிரியா வரா, பிரியா விடு, எல்லாம் சரியாயிடும். டேய், இது டிராமா செட்டப் மாதிரி இல்ல? அவளுக்கு டிராமானா ரொம்ப பிடிக்கும்டா. எஸ்பி சேகர், கிரேசி மோகன் டிராமானா உசுறு. அடா பாவி, அம்புட்டு காமெடி டிராமாவா சொல்றீங்களடா? எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் தர முடியாதுடா, முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் தர முடியும். அதை நீ தான் சுருக்கி நீட்டி விளக்கமா எழுதிக்கிடணும். சரி மச்சான், வா போலாம். சரி மச்சான். என்ன இதெல்லாம் உனக்கு பிடிக்குமே தான்? ஓஹோ, புண்ணியம் செய் மனமே தனமே, பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினும் காத்திருந்தார். என்னது இது? அபிராமி அந்தாதி. படிச்சேளா? அடுத்த பாட்டு சொல்லுங்க. அடுத்த பாட்டு கிண்டலா?
அபிராமி அந்த அதில் அடுத்த பாட்டு சொல்லுங்க. இப்போ எதுக்கு இந்த வேஷம்லாம்? என்னை நாசம் பண்ணி மோசம் பண்ணலான்னு பாக்குறீளா? நான் உன்னை நாசம் பண்ணி மோசம் பண்ண மாட்டேன், பாசம் பண்ணி நேசம் பண்ணுவேன். எப்படி நம்ம டைமிங்கா ரைமிங்கா பேசுவோம்ல? ஹாய், சிரிச்சிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் பார்த்தனே. அம்மாஞ்சி, நான் வாய்ப்பாடுலாம் கத்துக்க போறேன். ஏன், அஞ்சாம் கிளாஸ்ல வாய்ப்பாடுலாம் படிக்கலையா? அதுல சோலோ சிங்கிங் கிழிச்சே. நீங்க பேசும்போதே டயலாக் ரோல் ஆறுது, இதுல பாட்டு வேறையா? பாத்துக்கிட்டே இரு, நாரதகான சபால நான் பர்ஃபார்ம் பண்றேனா இல்லையான்னு. உங்க லட்சணத்துக்கு நாரதகான சபால எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, லொல்லு சபால தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். கிரேட். நான் வேணும்னா கோடை நாடக விழால டிராமா போட்டுமா? இப்ப போடுறதுக்கு பேர் என்னவா? அதான் தினம் ஒரு டிராமா போட்டுந்தானே இருக்கேள். இல்லனா அபிராமி அந்தாதி மொத்தமும் படிக்கட்டுமா? சொல்லி கட்டவா? ஒன்னும் வேணாம், ஒழுங்கா தெர்மோடைனமிக்ஸ் படிச்சு பாஸ் பண்ணுங்க. விக்கு விடாங்க மாதிரி கடம் வச்சுக்கிட்டுமா? ஊன் சொல்லு, உடனே கடம் வாங்கிட்டு வந்துடுறேன். கடம்லாம் வேணாம், ஒரு குடம் வாங்கி ஆத்துல கொடுங்கோ, சந்தோஷப்படுவா. நான் பஞ்சகட்சம்லாம் கட்டுவேன். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு பிடிச்சத பண்ணி உன்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் தான். ஒன்னும் வேணாம், நீ நீயா இரு. எனக்கு இந்த அம்மாஞ்சி தான் பிடிச்சிருக்கு. இந்த அசடு என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அசடு அம்மாஞ்சினா கொஞ்சம் முட்டாள் தானே அர்த்தம்? நல்லவாளா கொஞ்சம் அம்மாஞ்சியா தான் இருப்பா. புத்திசாலியா இருக்கிறத விட நல்லவாளா இருக்கிறதான் கஷ்டம். நீ நல்லவன், அதை கெடுத்துக்காம இரு போதும். வர பிரியா, என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போயேன். நோக்கு, காமன் சென்ஸ் கம்மியா இருந்தாலும் உன் இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நான்சென்ஸ் பண்ணாம இருந்தாலே போதும். What a great timing, son. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு தள்ளி